ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ கைஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச முடியலீங்கன்னா, ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு. நம்ம பெரியார் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஒரு வீட்டில் தான் வந்து தான் இருக்கிறோம். அவர் அதாவது அவர் வாழ்ந்த வீட்டில் தான் வந்து தான் இருக்கோம். இந்த வீடு எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறேன்னா, ஈரோட்டில் தான் இருக்குது. நம்ம நான் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, என்னடா இது எல்லாருமே எங்கெங்கேயோ வெளியூருக்கெலாம் போகிறாங்க, நம்ம ஊரில் இவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷமே இருக்குது, ஆனால் இதை வந்து யாருமே விசிட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, யாருமே வந்து பார்க்க கூட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருந்தது. சரி, நம்ம ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணி விடுவோமேனு சொல்லிட்டு தான் மெயினாக இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்ணுறேன், பெரியவர்கள் வாழ்ந்த ஒரு வீட்டை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது, நம்ம ஒன்றா பார்க்கலாமாங்க. அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்லேருந்து அவர் பிறந்து வந்தது கட்டில் கூட முதற்கொண்டு அது அப்படியே தான் இங்கேயே இருக்குது. ஸோ அவர் பிறந்த கட்டில் கூட வந்து முன்னாலே இதை இருக்குது, நான் அதையும் காட்டுறேன் வீடியோவில். ஸோ நம்ம ஒன்றா பார்க்கலாமாங்க. ஸோ இங்கே சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ ஃபோட்டோஸ் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நினைக்கிறேன், எல்லாமே பழைய ஃபோட்டோஸ், அவர் வாழ்ந்த காலத்தில் எடுத்த ஒரு ஃபோட்டோஸு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் அவர்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அம்மாவோட ஃபோட்டோ இது. ஸோ தெரியும் நினைக்கிறேன், அவங்களோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்குது, நம்ம பெரியார் அவர்களுடைய ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் அவர்களுடைய ஃபோட்டோ தான் இருக்குது. ஸோ அவர் பிறந்த கட்டில் நான் வந்து பார்த்திங்கன்னா காட்டுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அவர் பிறந்த கட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதோ இங்கே இருக்குது பாருங்க, இதுதான். ஸோ அதுலேயும் எழுதியிருக்கு, என்ன எழுதியிருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த கட்டில் 1879 பிறந்திருக்காரு, தொடாமல் பார்க்க சொல்லியிருக்காரு. பட் நம்ம தொட்டு தான் பார்ப்போமே ஒரு தடவை, ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் ரொம்ப ரேர் தான் கிடைக்கிறது. ஸோ அதனால் நம்ம தொட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம பெரியார் அவர்கள் பிறந்த ஒரு கட்டிலையும் நம்ம வந்து தொட்டு பார்த்துட்டோம். ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூமுக்கு போய் பார்க்கலாமாங்க. ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு சின்ன ஒரு ரூமாக தான் இருக்குது பாருங்க. பட் இந்த ரூம் அவர் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டு எங்கே எந்த ஒரு இதுவுமே இல்லை, அதனால் ஸோ நம்ம தப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதுமாதிரி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வழி ஒன்று போகுது, சின்னதாக ஒரு சந்து மாதிரி ஒரு வழி ஒன்று போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் தான் நான் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம அண்ணா, நம்ம காமராஜர் அவர்கள், பெரியார் அவர்கள் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், கிட்டத்தட்ட 1970 எடுத்திருக்காங்க இந்த ஒரு ஃபோட்டோவை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசின் சார்பில் வாங்கப்பட்ட கப்பலுக்கு தந்தை பெரியார் பேர், நம்மளோட பெரியார் அவர்களுடைய பேரில் ஒரு கப்பல் ஒன்று இருக்குது, அந்த கப்பலையும் பார்க்கலாமாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் அவர்கள் வாங்கின ஒரு கப்பல்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பெரியாரும் அவருடைய ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோவில் இருக்காங்க, அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா பெரியாரும் அவருடைய ஒய்ஃபும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுடன் தொழில் மேது, அது நம்மளுக்கு தெரியாதனால வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தலைவர் செல்வநாயகம் அவர்கள் சேலத்தில் அளிக்கப்பட்ட தங்கவாளுடன் தந்தை பெரியார் அவர்கள். ஸோ நம்ம பெரியார் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கவாள் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு கத்தி மாதிரி தங்கத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை விஷயம் உட்காந்துருக்க ஒரு ஸ்டில்லாக பார்க்க முடியுது இங்கே. ஸோ பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தாலே தெரியுது பின்னால் ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது வேறு யாரும் இல்லை, நம்ம எம்ஜிஆர் அவர்களும் நம்மளோட பெரியார் அவர்களும் தான், கிட்டத்தட்ட 1972 எடுத்திருக்காங்க. இங்கே இருக்கிற மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா அதிலே வருஷத்தை முதற்கொண்டு எல்லாமே வந்து போட்டு வச்சிருக்காங்க, அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அந்த வருஷத்தில் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எம்ஜிஆர் அவர்களும் பெரியார் அவர்களும் பாருங்கள். ஸோ இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இங்கே ஒரு சின்ன ரூம் மாதிரி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ரூம்குள்ளேயும் நம்ம போகலாம். நம்ம இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் எல்லா இடமும் ஓப்பனாகவே தான் இருக்குது, நம்ம எங்கே வேணால் போயிடலாம். ஸோ இந்த ஒரு ரூமும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருந்த ஒரு ரூம் தான், சின்ன சின்ன ரூம் தான், குமிஞ்சு தான் போக முடியும், ஏன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ சின்னதாக இருக்குது எல்லாமே. ஸோ இது ஒரு ரூம் தான் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது ஒரு ரூம் தான். பட் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே போக போகிறோம். ஸோ மேலே போகிறதுக்கு முன்னாடி சமையல் கட்டு ஒன்று இருக்கும், பட் அந்த சமையல் கட்டு இப்போது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சரியாக தெரியல. ஸோ இதுக்குள்ளே தான் சமையல் கட்டு இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் விடுதலை ஆசிரியராக பணியாற்று. ஸோ கைஸ், நம்ம அது வரைக்கும் பார்த்தது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியார் அவர்கள் வாழ்ந்த வீடு. இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா அவர்கள் வாழ்ந்த வீடு தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ நம்ம அண்ணா அவர்களுடைய ஒரு சிலையும் கூட வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அவர் யூஸ் பண்ண சமையல் கட்டை நான் காட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் மெயினாக. ஸோ அதை பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் பார்க்குறது அந்த காலத்து சமையல் கட்டு. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் யூஸ் பண்ண ஒரு சமையல் கட்டுன்னு சொல்லி சொல்லப்படுது.
ஸோ சமையல் கிட்ட வந்து பாருங்கள், நம்ம பல காலத்துலலாம் யூஸ் பண்ண அந்த அடுப்பு தான் இங்கே. ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பழங்காலத்தில் யூஸ் பண்ண ஒரு அடுப்பு தான் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு சின்ன ரூம் மாதிரி சமையல் கட்டிலேயே. ஸோ கேஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரியவர்களுடைய ஃபோட்டோஸு, அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்துக்கிட்ட பல ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா அவர்கள் எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோஸ் தான் இருக்குது. ஸோ பின்னால் ஒரு கேட்டு தெரியும், ஒரு கதவு ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். பட் அந்த கதவோட அந்த கதவுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே இருக்குது. அது என்னங்கிற கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ கேஸ் அந்த கதவு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அண்ணா அவர்கள் அவர்களுடைய ஆஃபீஸ் ரூம்னு சொல்லி சொல்லப்படுது. நம்ம அண்ணா அவர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆஃபீஸ் ரூம் நம்ம ஈரோட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலே மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், நம்ம அண்ணா அவர்கள் யூஸ் பண்ண ஒரு ஆஃபீஸ் ரூம் தான் இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள், அவர் யூஸ் பண்ண அந்த இந்த எப்படி சொல்கிற டேபிள், அந்த விளக்கு, அந்த சேர் முதற்கொண்டு அப்படியே தான் இன்னும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல அந்த சேரோட ஃபோட்டோ கூட அந்த மேலேயே வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம ஈரோட்டிலே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்னும் நம்ம மேலே போய் பார்க்கலாம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இன்னும் போக போக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே பொறுமையாக போய் பார்க்கலாம். ஸோ வச்சு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஏறி வந்துட்டோம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கேயும் இருக்குது. நம்ம பெரியார் அவர்கள் யூஸ் பண்ண அந்த கைத்தறி முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஃபோட்டோ மாதிரி தான் வச்சுருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும், நான் அதை லைவாகவே காட்டுறேன் என்னங்கிறத. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட இங்கே மேலே நீங்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே மேலே வந்தீங்கன்னா இப்போது நம்ம பெரியார் அவர்களுடைய ஹிஸ்ட்ரியில் நடந்த எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்குது. எல்லா ஃபோட்டோவுமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. அதோட ஃபோட்டோஸ் மட்டும் இல்லாமல் அதோட இயர்ஸும் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம பெரியார் அவர்களுடைய கையெழுத்து முதற்கொண்டு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதில் வருஷம் முதற்கொண்டு எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வாங்க போய் பார்க்கலாம், இன்னும் உள்ளே போகுது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற ஒரு சமையல் கட்டு மாதிரி தான். நம்ம பெரியார் வீட்டில் கீழே அண்ணா வீட்டோட சமையல் கட்டை தான் நம்ம வந்துட்டு பார்த்தோம். பட் இப்போ நம்ம இருக்கிறது பெரியார் யூஸ் பண்ண ஒரு சமையல் கட்டை தான் பார்க்குறோம். ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாஸ்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா வீட்டில் பார்த்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமையல் கட்டு மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் இப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயினான விஷயத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எம்ஜிஆர் அவர்களுக்கு மியூசியமில் போய் பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அவர் யூஸ் பண்ண பெட்டியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பெரியார் அவர்களுடைய பெட்டியிலேருந்து எல்லாமே அவர் யூஸ் பண்ண எல்லா பொருளுமே இருக்குது. சென்ட்டு முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் பாதுகாக்கப்பட்டு தான் இருக்குது. ஸோ அதில் நம்ம ஒன்றா பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண பெட்டியை காட்டுறேன். தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண பெட்டி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண கைத்தறி பார்த்துக்கோங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண கைத்தறி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண சென்ட்டு, சென்ட்டிங் இருக்குது சென்ட்டு. அது இல்லாமல் அவர் யூஸ் பண்ண அந்த நெயில் கட்டிங் முதற்கொண்டு அப்படியே வச்சுருக்காங்க. நெயில் கட்டிங்கு, அந்த நாக்கு யூஸ் பண்ணுற அந்த இது, அது மட்டும் இல்லாமல் அவர் யூஸ் பண்ண அந்த சளிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற அந்த இது முதற்கொண்டு அப்படியே அதை வச்சுருக்காங்க. இங்கே அவர் யூஸ் பண்ண கூலிங் கிளாஸு, அவர் யூஸ் பண்ண கூலிங் கிளாஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் மேலே போட்டிருக்க அந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு கோட் மாதிரி அவர் யூஸ் பண்ண டவலு. ஸோ அவர் யூஸ் பண்ண டவல் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காலத்து டவல் மாதிரி தான் இருக்குது, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஆனால் நல்லாயிருக்குது. அவர் யூஸ் பண்ண பெட்ஷீட்டு, அவர் யூஸ் பண்ண லுங்கி, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண அந்த டைரியில் எழுதின அந்த கையெழுத்து, அவரோட இன்னொரு கையெழுத்து மாதிரி, நெக்ஸ்ட்டு அவரோட ஸ்டாம்ப் மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் உண்டான இது நம்மளுக்கு ஆரம்பிக்கும் இருக்குது. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுலாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண அந்த கடைசி காலத்தில் படுத்திருந்த படுக்கையில் படுத்திருந்த கட்டில், அது மட்டும் இல்லாமல் அந்த சேரு, வீல் சேரு, அவர் யூஸ் பண்ண அந்த லெட்டின் போகிறதுக்காக யூஸ் பண்ண அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறீங்க. தயவு கண்ணாடி தொடாமல் பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ கண்ணாடி தொடாமே நம்ம பார்க்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண கடைசியில் யூஸ் பண்ண சேரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நமக்கு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ எடுக்கலாமா இல்லையான்னு தெரியல, வீடியோ இருந்தாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய விஷயம்னு சொல்லி தெரியல சீரியஸாகவே. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அவர் யூஸ் பண்ண, அவர் லெட்டின் போகிறதுக்காக யூஸ் பண்ண அந்த ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு அந்த சேரு, அவர் யூஸ் பண்ண அந்த வீல் சேரை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். வீல் சேரு, இது அவர் உட்காந்து இந்த சேராட்டுருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த ஒரு கட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் கடைசி காலத்தில் யூஸ் பண்ண அந்த கட்டில்,
ஸோ எல்லாமே வீடியோவில் வந்து தான் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ நான் பட்டு வீடியோ ஏதோ செல்ஃபி கேமரா தான் வச்சு நான் எடுத்துட்டுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வெளியே போனோம்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அந்த ரூம் வந்து பார்த்தா தேவை நினைக்கிறேன். ஸோ நான் வரும்போதெல்லாம் மெயினாக ஒரு விஷயத்தை நான் வந்து நோட் பண்ணுவேன், இந்த ஒரு படிக்கெட்டில் போகிறது ரொம்ப செம்ம த்ரில்லாக இருக்கும். வாங்க நடந்து போய் பார்க்கணும் இந்த படிக்கெட்டில்.